இன்னைக்கு ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு இன்ச்சு அளவுக்கு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன். அதே மாதிரி ரெண்டு ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன். இது கல்பாசி, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இது கூட இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்குறேன். நம்ம மசாலா சிக்கன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமே லாஸ்டில் ரைஸ்லாம் மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ தேவை இருக்கோ ரெண்டாவது போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ வதங்க விடணும். இப்போ நான் இப்போ சேர்த்துருக்க ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 கை அளவுக்கு புதினா, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது 4 கப்பு அரிசிக்கு நான் இப்போ சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி சரியாக இருக்கும். இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். முதல்ல 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன், இப்போ 2வது டீஸ்பூன் போட்டிருக்கேன். மொத்தம் 3 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம 1.5 கிலோ சிக்கன் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், நல்ல காரமான மிளகாய் பொடி, அதனால நான் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். இது கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் அந்தளவு சேர்த்துருக்கேன். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது இப்போது பிரியாணி பொடி, இது வீட்டிலேயே செய்த பொடி, அதை நான் இப்போ சேர்க்குறேன். நான் இதனுடைய ரெசிபி வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போது 2 டேபிள்ஸ்பூனுக்கு போடுறேன். நான் நல்லா எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போது, ஏன்னா எண்ணெய் நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம். இப்போ நான் சிக்கன் வந்து இது கூட நான் மிக்ஸ் பண்ணுறேன். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. நான் இப்போ லேசாக தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு நான் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் நேரம், 1-5 நிமிஷம் மட்டும்தான் மூடி வைக்க போகிறேன். இன்னும் நம்ம தம் போட போகிறதுனால நம்ம ஜாஸ்தி தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம். சிக்கன் வந்து பாதி வெந்திருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ரைஸ் போட்டுட்டு தம் போட்டுடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்கள் சால்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சால்ட் பார்த்துட்டு திரும்ப ஆட் பண்ணணும்னா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் இதுக்கான சாதம் வந்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். தனியாக பாதி அளவு குக் பண்ணால் போதும், ஃபுல்லாலாம் நம்ம வந்து வேக வைக்க வேண்டாம். பாதி அளவு வெந்திருந்தால் போதும். அது எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த பாத்திரத்தில் 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்துருக்கேன். 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். உப்பு சேர்க்கிறோம். நம்ம முதல்ல சிக்கன்லையும் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ அரிசிக்கும் உப்பு சேர்க்கிறோம். இப்போ இது கூட 1 பட்டை சேர்த்துருக்கேன், 2 கிராம்பு பிரிஞ்சி இலை, இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இப்போ எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, சாதம் வந்து ஒரு ஒரு பருக்கையோடையும் ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது கூட காலா ஜீரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீரகம் மாதிரியே தான் இருக்கும். அது நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ உங்களுக்கு அங்கே பக்கத்தில் கிடச்சதுனாக்க நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைன்னாலும் பரவாயில்லை. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன்.
ஸோ இப்போ நல்லா அது வந்து அரிசி நல்லா வேக விடணும். இப்போ கொதி வரட்டும். நான் உங்களுக்கு அது எந்த பதம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு சிக்கன் கூட தம் போடுறதுன்றதையும் நீ காமிக்கிறேன். நான் இப்போ நான் சிக்கன் திறந்து பார்க்க போகிறேன். நான் அதெல்லாம் கிண்டி விட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு, அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா. கொஞ்ச நேரம் நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, தண்ணி விட்டுருக்கு, அதேவே தண்ணி விட்டுருக்கு. சிக்கன் வந்து ரெடி ஆகிருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் இப்படியே வச்சுட்டு சாதம் ரெடியான உடனே இந்த சிக்கன் கூட நம்ம தம் போட்டுடலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் கொஞ்ச நேரம். இப்போ நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். சிக்கன் ரெடி ஆகிருக்குது. அது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். நான் தயிர் சேர்க்கறது வந்து நீங்கள் முதல்லையே சிக்கன் வேகும்போதும் சேர்க்கலாம், இல்லைன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, பாதி வேந்திருக்கு அப்படின்ற அந்த ஸ்டேஜ்லையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அதுவும் தயிர் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்றதும் உங்களுடைய விருப்பம், நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இந்த ரெசிபிக்கு இதை சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் சாதம் வெந்துருச்சு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த பக்குவத்தில் நம்ம தம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சாதம் வெந்திருக்குது. உடையணும், இந்த அளவுக்கு உடையணும். ஒரு புள்ளி மாதிரி வரணும் உங்களுக்கு, உள்ள வந்துட்டு ஒரு புள்ளி மாதிரி தெரியும். அதுதான் சரியான பதம். நம்ம இப்போ அடிச்சிடலாம் சாதத்தை. ஸ்டவ் நான் லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ நம்ம சாதத்தை வடிச்சுட்டு எடுத்து போட போகிறோம். அப்போ சாதம் மேலே தம் போட போகிறேன். அதுக்கு முன்னால் நான் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுறேன் இப்போ, ஏன்னா உப்பு காரம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக தம் போடுறோம். இதுக்கு முன்னாடி நான் மேலே கொஞ்சம் ஆனியன் சேர்க்குறேன். இது வந்து நம்ம வீட்டிலையே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் தான் இது. மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு புதினா கொஞ்சம் போடுறோம். இப்போ நான் சாதம் போடுறேன். இதில் எல்லாம் வெங்காயம் வந்து திரும்பவும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா மேலே தூவி விட்டுடலாம். புதினா கொஞ்சம் போடுறோம் நம்ம. இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்றேன். கொஞ்சம் சூடான பாலில் நான் கேசரி பவுடர் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே அந்த பிரியாணி தம் போடுறதுக்கு முன்னால் நான் அது மேலே ஊற்றிடுறேன். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு தம் போடுறதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூனுக்கு நான் நெய் சேர்த்துறேன். இப்போது இந்த பேன் சூடாக இருக்குது, அதை நான் தம் போட போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நீங்கள் நல்லா கனமான, அடியில் கனமாக இருக்கிற ஒரு பாத்திரமாக வச்சிங்கனாக்க நல்லாயிருக்கும். அப்படி அந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி செய்கிறீங்க அப்படிங்கிறம்போது தம் போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் மேலே இது தம் போடுறதுக்காக துணி வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே மூடி வைக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, சப்பாத்தி மாவு வந்து சுற்றியும் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மூடி வச்சுட்டு தம் போடலாம். இப்போ நான் வந்து சாதாரணமாக தான் நான் போட்டு மூடி வச்சுருக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியான பாத்திரமும் கூட, சாதம் வந்து ஒரு பாதி நல்லா வெந்திருக்குது இல்லையா, நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் நம்ம வச்சு வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நேரம் தம் இருக்கணும்னு இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நான் வந்துட்டு 10 நிமிஷம் தான் வைக்கிறேன். அதுவும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நான் எடுத்து சர்விங் பவுலில் எடுத்து வைக்கிறேன். பாருங்க, நல்ல சுவையான ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். சிக்கன் இல்லை மட்டன் எதுவாக இருந்தாலும் இதே ரெசிபி நீங்கள் செய்யலாம். மட்டன் செய்கிறதா இருந்தால் மட்டன் வந்து நீங்கள் முதல்ல வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம தம் பிரியாணி போடும்போது கொஞ்சம் வேகமாக செய்துட முடியும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வேக வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி தம் போடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் செய்து முடிச்சிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ரெசிபி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும். நன்றி.